மக்களே, உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இருங்க இருங்க, நான் சொல்லும் போது முன்னாடி போன சரியா? புல்புல் பறவையில சாவர்கர் வரா, மேல பாருங்க, வணக்கம் தலைவாய். ஹே, வாங்கடா வாங்கடா, முன்னாடி போலாம், கூட்டம் இல்ல. சீக்கிரம் ஓடி வாங்கடா, முன்னாடி கூட்டம் இல்ல. சுட்டி நின்னு பூ போடுறாங்க, எதுக்குன்னு தெரியுமா? பாஜகவோட சாவு ஊர்வலம்னு நினைச்சிட்டாங்க போல. அதான் கட்சியை குழி தோண்டி போதைக்க நீ இருக்கியே அண்ணாமலை. பின்னாடி இருந்தவங்களை முன்னாடி அனுப்பிட்டு அனுப்பிட்டேன் ஜி, முன்னாடி முன்னாடி ஓடிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கம்மி போல, கூட்டமே இல்ல. அந்த ஆண்டி நல்லா இருக்கு. ஹாய், அப்புறமா பாக்குறேன். மோடி சார், நம்ம என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கிடைக்க தெரியுமா? அது எனக்கும் தெரியும். நீ மோடி நீ பல்லு படாம பண்ணாம இருந்தா போதும், சரியா? கட்சி நல்லா இருக்கும். ஓகே மோடிஜி, புரியுது. உங்களுடைய பழைய வீடியோ ஒண்ணு சமூக ஊடகங்கள்ல வைரலா போயிட்டு சார், காதல் செய்வது வந்து கலாச்சார சீரியல் கலந்து கலந்து செய்ய அரசு கல்யாணம் நினைச்சா வெட்டுவோம் பேசுறான்னு சொல்றானுங்க. பத்து பேர்த்துக்கு படியலக்கிற சமுதாயம் புறம்போக்கு கோட்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிச்சிருங்க. நீ பத்தூடு பிச்சு எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசுனா நான் பத்தூடு படியலக்கிறவன். பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு தில்லு இருக்கு. கிழிச்ச நிறுத்தியா? என்ன சொன்ன? கிழிச்சன்னு சொன்ன. நீ மேலு கவண்டச்சிய கவுண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி கட்டிக்கலாம். மனப்பால் குடிக்காத தாழ்த்தப்பட்ட சாதி உயர் சாதி ஆகணும்னா சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். இந்த உயர்ந்த சாதிக்காரன்ட்ட நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான், நீ எதுல உயர்ந்துட்ட சொல்லு. நீ கவண்டச்சி கல்யாணம்னா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழி நடத்தினா அடுத்த ஜென்மத்திலேயே மனுஷனா போறடா. அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவெடுப்போம். புள்ளை முடிச்சு போட்டு கருவோடு அழிச்சு போட முடியா? அதான் வீரம். நம்ம சாதிக்கணும் ஒரு திமிர் இருக்குல்ல. எனக்கு வயசாயிச்சு பிரபு, போன மாதிரி அலோட்டமா இருந்தா நானே போட்டு தந்து போயிருப்பேன். என்ன நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு எதை குடிச்சு போட்டு பேசுறேன் நினைச்சா கோலால போனா நீங்க லூசு போய் மாதிரி புடிச்சு உள்ள வச்சா காலத்துக்கு வழி வர முடியாது. இந்த கத்தி யாரும் பாக்குறது மாதிரி எடுத்துட்டு கிளம்புங்க. கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் படை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏதாவது அனுப்பம்ல இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்கு சொல்லிக்கிறேன். கவர்னர் எல்லாம் ஜெயிலுக்கு வரமாண்டா, பிரச்சனைக்கு வரமாண்டா, அடிதடிக்கு வரமாட்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா வர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். அதுக்கு நம்மல்ல ஒருத்தன் மனித வெடிகுண்டா மாறணும். முதல்ல மனுஷனா மாறுங்கடா, அப்புறம் வெடிகுண்டா மாறலாம். இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து 12 மாவட்டத்திலே 1500 பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம். என் போலே வரணும் போற கடிக்க போறியா? வெறுநாய் நினைச்சு வேல பிடிச்சு கொண்டு போறானே மூளை ஒழி. எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேரறுப்போம். திட்டமிட்டு இருக்கின்றோம். நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ. பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச, நீயும் பொழைச்ச. இல்லை என்றால் இருவரையும் திசை செய்வதற்கு நாங்கள் தயார். தம்பி பயம், ஏய் தூமபாடு, அத்தாதான் சொல்ற போறேன். அப்படியாப்பட்ட நபருக்கு தான் சமூக நீதி பேசுகிற திமுக, அவருக்கு அந்த சீட்டை அந்த கட்சியின் சார்பாக வழங்கி இருக்கிறது. சரி அண்ணா, இந்த ஒரு வீடியோல மட்டும்தான் இப்படி ஒரு சாதி ஒழிப்பு பார்வையோட பேசியிருக்காரோ அப்படின்னு சந்தேகத்தோட தான் நானும் இருந்தேன். ஆனா அப்படி இல்ல. நம்மளுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய சகோதரிகளை கட்டி அணைப்பேன் என்று கோஷம் வந்து கொண்டிருக்கின்றது. கட்டி அணைப்பேன் என்று சொல்லுகின்ற கரங்களை ஏற்கனவே பெருந்துறையில மயில் வழக்குல 21 நாள் ஜெயில இருந்திருக்கிற இந்த வழக்கு நீதிமன்றம் என்னுடைய பொது சேனலுடைய கண் அசைவுக்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொங்கு மண்டலத்திலே அல்ல, எந்த பகுதியில என்னுடைய சகோதரிக்கு ஒரு பிரச்சனை என்றால் தீரன் படை தட்டி அறிவோம் என்பதை இந்த நேரத்திலே
பெருமையோடு சொல்லி போறது. இவன் எங்கேயும் அடக்கம் பண்ணிடுறான். சார் 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 தப்பா நினைச்சுக்காரங்க, அவருக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம். மென்டல் என்ன வெளியே உட்கார வைக்கிறீங்க? இடுப்புல ஒரு தகுதி போட்டு உள்ள கட்டி வைக்க வேண்டியதானா? நீங்க பேசலன்றீங்களா? அந்த வீடியோல பேசுறது நீங்களேன்றீங்களா? ஆமாங்க, அதுதான் நான் சொல்றீங்களா, பொய்யான தகவல். நம்ம அரசியல் வேட்பாளர் நிக்கிறதுனால அது மாதிரி பண்ணிருக்காங்க. வேற ஒருத்தர் பேசினத நீங்க பேசினதா சித்தரிச்சிருக்காங்கன்றீங்களா? எனக்கு சரியா புரியாதுனால கேக்குறேன். அதான் நம்ம அதை பேசுறீங்க, அது பொய்யான தகவல். இல்ல அப்படி ஒரு கூட்டம் நடைபெறல, நீங்க பேசவும் இல்ல அப்படியா சார்? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையா வர்றானா? டே உங்களுக்கு சார் கோயிலுக்கு அங்கங்க போய் பொழப்பாத்துட்டு நாலு பேருக்கு பட்டா கேளு, நாலு பேருக்கு ஆசிரியர் பார்க்க முடியல கேளு, படிக்கிறதுக்கு வேலை கேளு, ஒரு கல்லூரியில சீட்டு கேளு, அது மாதிரி போராட்டம் பண்ணு. தேவையில்லாம அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல ஆலைவனிய போராட்டம் சொல்லி ஏன் பிரச்சனை உண்டு பண்ற? இந்த மாதிரி பண்ண தூக்கி உள்ள போட்டோம்னு கைது பண்ணி உள்ள வைங்க. பிறப்பால் ஒரு மனிதன் தாழ்ந்தவன் என்று சொல்லும் மதம் எதுவாக இருந்தாலும் அந்த மதத்தை அடித்து நொறுக்க வேண்டும். எங்க ஆலைவனிய போராட்டம் எங்க வந்து பிரச்சனை இதுனா அதை கையில் எடுத்துட்டு பொறுக்கிட்டீங்களான்னு நினைக்கிறாங்க. நாலு வீடு வாங்கிட்டீங்க நாய்க்கு பாலமே பாரு, பேச பாரு, தெரிய போகுது உள்ள பாரு, ஏகத்தானத்தை பாரு. நீங்க எல்லாம் பொறுக்கிட்டீங்க நாய் அப்படிங்கிற நேரத்துல நான் கண்டன தேவையிருக்கிறேன். ஏன் ஜாதியை வந்து பெருமையா பேச நிறைய பேர் கேக்குறாங்க? நம்ம ஒண்ணு சாதாரண இனம் கிடையாது. ராஜாக்கள் நீங்க தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு இருந்த பரம்பரை. நம்ம நீ போய் ஒரு கோயில் கட்டு, கோயில் கட்டி கும்பாசம் பண்ணு, அப்ப தெரியும் அந்த வழி. அவனு இதே ஊர்லதான் பிறந்தான், இதே ஊர்லதான் வளர்ந்தான், இதே ஊர்லதான் மண்ணாவான். அந்த மண்ணில விளைஞ்சத தின்னுதான் உன் பிள்ளைங்க வளர்றாங்க. எவனோ கட்டி வச்சிருக்கிற கோயில் கும்பாசன பண்ணி கும்பாசனம் பண்ணி அதை சிறப்பா பண்ணிட்டு இருந்தா அங்க வந்து நுழைய போராட்டம். மனிதரோட இதய கதவுகள் திறந்தாதான் ஆலயத்தின் கதவுகள் திறக்கும். ஆதியில ஜாதி பாகுபாடு கிடையாது, இது பாதியில வந்தவங்க செஞ்ச கொடுமை. கோயில் எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயில் வீட்டுல இருக்கிற அந்த சாமி ரூம் கூட பாத்தீங்கன்னா குடிச்சுடுதான் அந்த கிட்ட போய் சாமி கும்பிடுவோம். நீ மாட்டுக்கறி வறுத்து உள்ள வந்து சாங்குல நடக்குமா? ஏன் ராமாயணத்துல என்ன தெரியுமா எழுதிருக்கு? ராமனும் லக்ஷ்மணனும் அந்த என்னப்பா அது மான்கறி, மான்கறியை நல்லா பெரட்டி அடிச்சாங்கன்னு அந்த ராமாயணத்துல எழுதிருக்குப்பா. பிஜேபியினுடைய அபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்லயே இருக்கு. இதுதான் ஆதாரம் பாத்துக்க. சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஏதோ பொறுக்கி திங்குவதற்காக தன்னோடு பத்து பேர் வர வேண்டும் என்று அரசியல் செய்வதற்காக பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஆலய நிலைய போராட்டத்தை எல்லாம் காவல்துறை இரும்பு கடம் கொண்டு அடக்க வேண்டும். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒன்னு போதுதா எல்லாரும் சேர்றதுக்கு? இல்லை என்றால் நாங்கள் அடக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுகின்றோம். துப்பாக்கியால தோட்டாவால ஒரு மயிரையும் புடுங்க முடியாது. ஒரு குரல் அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1000 குரல் வெடிக்கும். இயல்பாவே அப்படித்தான் இருப்பார் போல் இருக்கு. முழுக்க முழுக்க அவருடைய கண்ணோட்டம் பார்வை எல்லாமே அந்த அவர் இருக்கக்கூடிய சாதியில உள்ள இளைஞரை நல்லா கூர்ந்திட்டுகிற, நல்லா கொம்பூசி விடுகிற பல பேச்சுகளை அண்ணன் பேசியிருக்காப்ல. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஆனா நீங்க சாதி வெறி பிடித்தவர் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படியா சார்? விருப்ப வேலை செய்யறதுக்கு ஒரு சோசியல் ஒர்க் பண்றதுக்கு அரசியல் இருக்கிறோம். அரசியல் இருந்து நம்ம வந்து சாதி எப்படி காமிக்க முடியும் சொல்லும் போதே தெரியல. காதல், காதல் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இல்ல, இது வந்து எல்லாரும் எல்லாம் இந்த காலத்துல அந்த காலத்துல இருந்து அந்த எல்லாம் இருக்குது. காதல் பொறுத்து இந்த காலத்துல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதாவது இது பொறுத்து வரைக்கும் பொய்யான தகவல் தேர்தலுக்காக நான் வேட்பாளர்கனால எல்லாம் இன்னைக்கு வருதுன்னு பாருங்க. பொய்யான தகவல் உங்க சமுதாயத்தை சேர்ந்த கவுண்டர் வீட்டு பெண்ணா யாராச்சும் நீ பதவியை சேர்ந்தவர் வந்து காதலித்தாலும் ஒண்ணும் தப்பு இல்லை அப்படிதானே சார்? காதல் வந்து இயற்கையானது, எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படித்தானே சார்? இந்த காலத்துல இருந்து புராண காலத்துல இருந்து இருக்குது, அதனால அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இப்போ
தேர்தலுக்காக திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. இப்படி இந்த வீடியோ பார்த்தோன்னு நமக்கு எழுகிற ரொம்ப எளிமையான கேள்வி என்னன்னாக்க, சரி ஒருவேளை அந்த தொகுதியில ஐயா சமூக நீதி போராளி, சாதி ஒழிப்பு போராளி சூரியமூர்த்தி அவர்கள் ஜெயிச்சு எம்பி ஆகி டெல்லிக்கு போயிட்டாருன்னு வச்சுப்போம். ஒருவேளை அப்படி போயிட்டாரு, அதிகாரத்தை சுவைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாக்கா, அந்த தொகுதியில உள்ள பட்டியல் சமூக மக்களுடைய நிலைமை என்னவாகும்? அந்த மக்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம்? இத பாரு மாவனே, நாடு உருப்பண்ணம்னா ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்ன. அதே தொகுதியில உள்ள அருந்தைய சமூக மக்கள், அல்லது எனக்கு அங்க அருந்தைய சமூக மக்கள் தான் பட்டியல் சமூக மக்களாக அதிகமாக வாழுகிற பகுதியா இருக்கு. அதனால அங்கு வாழுகிற அருந்தைய சமூக மக்கள், அங்கு வாழுகிற அந்த இடைநிலை சாதியை குறிப்பாக அந்த சூரியமூர்த்தி சார்ந்திருக்கக்கூடிய அந்த சாதியில உள்ள சில சாதி வெறிபிடித்த நபர்கள், நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா சாதியிலையுமே சாதி வெறிபிடிச்சவங்களும் இருப்பாங்க, சாதியை மனநிலை இல்லாத முற்போக்கான பார்வை கொண்ட ஒரு சமத்துவ பார்வை கொண்டவங்களும் இருப்பாங்க. அப்படி சாதி வெறிப்படுத்த நபர்கள் இந்த அவர் சார்ந்த சாதியிலும் இருப்பாங்க இல்லைங்களா, அவர்கள் ஒரு சாதிய மனநிலையோட ஒரு சாதியை தீண்டாமையாக அல்லது சாதிய வன்கொடுமையை குறிப்பிட்ட அருந்தை சமூக மக்களுக்கு எதிராக அல்லது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, அல்லது ஒரு ஆணவ படுகொலையே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப இவர் தன்னுடைய எம்பி பதவியை அதற்கு தவறாக அந்த 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 குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அல்லது குற்றத்தை நிகழ்த்தியவர்களுக்கு ஆதரவாக அவர் தன்னுடைய பதவியை பயன்படுத்த மாட்டார்னு என்ன நிச்சயம்? செயல்படக்கூடிய நபர்களுக்கோ சீட்டை கொடுக்காம வேற யாருக்காவது சீட்டு கொடுத்துட்டு போங்களேன், தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். இதற்கு மேலையும் இவருக்கு இல்ல இல்ல இவருக்கு எப்படியாவது நாங்க எம்பி ஆக்கியே தீர்வோம் அப்படின்னா வெற்றி தோல்வி நம்ம கையில இல்ல, மக்களுடைய கையில இருக்கு. என்னப்பா சொல்ற விளையாடாத, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வாடா, படைக்கு படைக்கலடி படைக்கல, மண்டல மட்டும் அடிச்சிடாத, குழந்தை செல்ல உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.